தமிழ்நாட்டின் ரா நர்வ எக்ஸ் என்ஐஏ போலீஸ் ஐபிஎஸ் ஆர் என் ரவி தொட்டிருக்கார். இதனால் வரையும் தமிழ்நாட்டை தமிழகம் என்று சொன்னவர், திராவிடம்ன்றது வந்து ஒரு தவறான வழக்கொழிந்த கான்செப்ட்னு சொன்னவர். நேற்று தமிழ் தாய் வாழ்த்தை பாடும்போது திராவிட அந்த தொடர் குச்சி வச்சுட்டு ஒருத்தன் குந்தாணி ஆட்டம் உட்கார்ந்துருந்தான் திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது. தமிழ்நாட்டு பண் பாடும்போது எந்திரிக்காமயும் தேசிய கீதம் பாடும் போது எந்திரிச்சு நின்னான் ஒரு குச்சி சாமி. நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே இனி அந்த சேட்டையெல்லாம் கூடாது, தமிழ் தாய் வாழ்த்து கேசட்ல கூட போடக்கூடாது, ரெக்கார்டடா போடக்கூடாது, லைவா பாடணும், எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும். நம்ம போய் வந்து தியேட்டர்ல போடணும்னா சொல்லல, அரசு விழாக்கள்ல இப்படி ஆரம்பிக்கணும், இப்படி முடிக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ரூல். அப்படி இருக்கும்போது திருவாளர் ஆர் என் ரவி அவர்கள் நமக்கு ஒரு தமிழ்நாடு அரசின் சம்பளம் வாங்கி கொண்டு, தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை வாங்கி கொண்டு உண்டு பிழைக்கிற ஒருவர் தமிழ்நாட்டிலே எந்த அரசியல்வாதியோ தொழிலதிபரோ இல்லாத அளவு பெரும் நிலப்பரப்பில் மாளிகையில் வசிக்கக்கூடியவர், ஒரு சாதாரண ஒன்றிய அரசு ஊழியர். அவர் வந்து தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் மாற்றுகள் என்று நேற்று முதலமைச்சர் வந்து சொல்லிட்டார். சொல்றதுக்கு அவர் யாரு அப்படின்னு அது வேற, அதுக்கு நம்ம வருவோம். அதுக்காக இந்த மாதிரியான ஒரு ரேசிஸ்ட் இனவாத கருத்துக்களை என் மீது திணிக்கிறார் முதலமைச்சர், இப்படியெல்லாம் நடந்தால் நான் எதிர்வினை ஆற்றுவேன் அப்படின்றார். உடனே நம்மால் அதுக்கு கோட் பண்ணி, நீ தமிழ் மொழியும் திராவிடத்தையும் இழிவுபடுத்தினால் என்னை இனவாதின்னு சொன்னா நான் இனவாதி தாண்டா அப்படின்ட்டு வடசென்னை பிஜிஎம்மோட ஒரு 1965 ஒழிச்சு அதே குரல் மறுபடியும் ஒழிக்குது, 60 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒழிக்குது. அப்புறம் வருவோம் அதுக்கு. ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டார்ல சிஎம், அதில் கடைசி 2 வரிகளை தவிர்த்திருக்க வேண்டும். இதுக்கு வந்து அவர் தாலியர் பணி செயற்குழு பொறுக்குழு கூட்டி அவங்க முடிவு சொல்லணும், கவர்னர் இருக்கணுமா வேண்டாமான்னு. எங்க இந்த கவர்னர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏகோபித்த ஆதரவு தமிழ்நாடு முழுக்க. ஆமா, இந்த நேரத்தில் அவர் பாட்டுக்கு வந்து கோவப்பட்டு ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் சொன்னாருன்னா உன்னை வைத்து பல கற்பனைகளை கூட்டை கட்டி இருக்கிறீங்கிற மாதிரி இவர் பாட்டுக்கு அவர் அனுப்பி விட்டாருன்னா அப்புறம் என்ன பண்றது? குறிப்பாக இந்த மாதிரி விழா நடக்க போகுது அப்படிங்கும் போதே வந்து சர்ச்சைக்குரிய விழாவா தான் இருக்கும். குறிப்பாக அதுல ஆளுநர் கலந்துக்கிறது, பொதிகைங்கிற பேர் வந்து கலைஞருடைய காலத்தில் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம், அது பெரும்பாலான வாசகர்கள் வந்து அதுக்கான நேயர்கள் வந்து எழுதி போட்டு அதுக்கு அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அங்கே வந்து இந்தி மாதத்தினுடைய நிறைவையும் கொண்டாடுறோங்கிறதுலாம் வந்து அப்போவே புரிஞ்சிருச்சு, இவங்க வந்து வேணும்னே நம்மளை வந்து சீண்டி பார்க்குறாங்க அப்படின்னு. அந்த விழாவில் வந்து தமிழ் பண்ணை வந்து குறிப்பாக அந்த தெக்கமும் அதில் சிறந்த திராவிட நல திருநாடு அப்படிங்கிற அந்த அந்த சொற்களை மட்டும் நீக்கிவிட்டு பாடும்போது நக்கல் வந்து ஒருத்தன் சிரிக்கிற இதுவும் வந்து இதில் பார்த்தோம். நம்ம பாடினது யாராக இருக்கும்? டிசம்பர் கச்சேரி பண்ணுறாங்களே அந்த இனத்தை சார்ந்தவங்க பாடி, அதுதான். ஏன்னா இப்போ லைவாக வந்து பாடும்போது அது எப்படிங்க எல்லாரும் அட் அ டைமில் கோரஸ் பாடுறாங்க, ஒரு வரியை மிஸ் பண்ணுவாங்க, மிஸ் பண்ணுறாங்க. அதை வந்து அது ஒரு கவனிச்சுட்டே இருந்துட்டு அதை மிஸ் ஆகணும்னு அப்படி சிரிக்கிறாரு ஒருத்தர். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இல்லை அதுக்கு அந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் அவர் பேசுனதை வந்து எல்லாரும் இக்னோர் பண்ணிட்டோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த தமிழ்நாட்டில் மருத்துவர் படிக்கிறவர்கள் யாருக்கும் அந்த போதுமான அறிவில்லை, அதாவது டாக்டருங்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன ஜுரம் தெரிஞ்சா அதுக்கு மருந்து கொடுக்க கூட அறிவில்லை. மாணவர்களுக்கு வந்து 99 கூட வரிசையா சொல்ல முடியாது அப்படி எவனா சொல்லிட்டா நீ வந்து ஓடி போயிருக்க. 11 to 99 வரைக்கும் சொல்ல தெரியல மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல என்னன்னா பீகாருடைய கல்வி லட்சணம், அவர் பிறந்த மாநிலத்தினுடைய கல்வி லட்சணம், இந்தியாவினுடைய பிற மாநிலத்தினுடைய கல்வி லட்சணம்லாம் தெரிஞ்சுட்டு அவர் பேசணும். இது வந்து தேவையில்லாத பேச்சு. தமிழ்நாட்டு நம்பர் 1 47+% ஓகேவா, நீ வந்து இங்கிலீஷ் படி
தேவையில்லாம என்கிட்ட ஹிந்தி படி ஹிந்தி படின்னு கெஞ்சாத, வண்டி போட்டு நிக்காத, அசிங்கமா இருக்கு எங்களுக்கு. இல்ல அதனால திரும்ப பேசியிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல குறிப்பா பிஹெச்டி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து இந்த தரமே இல்லை. பிஹெச்டி முடிச்சிருக்காங்கன்னா பிஹெச்டிக்கான குவாலிட்டி இல்லை, அவங்களால வந்து ஜேஐடி மாதிரியான எக்ஸாம்லாம் எழுத முடியல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. பிஹெச்டி வந்து பல்கலைக்கழகங்களில் தான் முடிக்க முடியும். பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் யார்? இவர் தான். வேந்தருக்கு வந்து முதலமைச்சருக்கு மாற்றி விட்டு அந்த மசோதாவை கொடுக்காம இப்போ வரைக்கும் வந்து பதவியில் ஒட்டிகிட்டு இருக்கிறது யாரு? ஆரியனர். ஆரியனருக்கு தான் சொல்கிறார் என்னை வந்து நீ இனவாதின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் இனவாதமாக பேசக்கூடிய நபர்கள் இனவாதமாக தான். யார் இனவாதி? என்னைக்காவது வந்து சிஎம் வந்து சிஎம்மா ஸ்வேரிங் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்பனர்களுக்கு எதிரான ஏதாவது செஞ்சிருக்காரு? ஆரியர்களுக்கு எதிராக ஒன்றா செஞ்சிருக்காரு? வந்துட்டோம் இன்க்ளூசிவாக செய்யணும் அப்படின்றதுனால தான் எல்லாமே பண்ணுறாரு. இப்போ 1000 ரூபா வந்து காஸ்ட் பார்த்து தருதா? ஃப்ரீ பஸ்ஸுன்னு பஸ்ஸுகள் எல்லாம் இலவசமாக இருக்கு, அதில் வந்து பிராமின் நான் பிராமின்னு வருஷம் பச்சு இது பண்ணுறதா? எதுவுமே இல்லைல்ல. இல்லை அதுதாங்க, இப்போ நம்ம அந்த தமிழ் பண்பாடுறதுலே நம்ம கவனத்தை போல விட்டுட்டோம். அதுக்கு பிறகு பேசியதில் பல்வேறு வெடிகளை வச்சிருக்காரு அவர். குறிப்பா வந்து தமிழ்நாடை இந்தியாவிலிருந்து துண்டிக்க முயற்சி பண்றாங்க. யார் முயற்சி பண்றாங்க? நீ தான் முயற்சி பண்ற. நீ தமிழ்நாட்டை தொடர்ந்து இழிவுபடுத்தி கொண்டே இருக்கிறாய். வந்த புதுல வந்து இந்தியை வந்து இங்க படிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்தியை பெரும்பாலும் படிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்தியாவிலே இந்தி பிரச்சார சபைக்கு முதல்ல இடம் கொடுத்தவரே வந்து பெரியார் தான். இந்தியை யாரும் படிக்க வேணாம்லாம் சொல்லவே இல்லை. திரும்ப திரும்ப தவறுதலாம் வந்து அவங்க வந்து இல்லை அதுதான் அதை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்தியை வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து வர்ணகுலான்னு தான் வந்து மற்ற மொழியில் சொல்லுவாங்க. ஆனால் வெள்ளைக்காரர்கள் போனதுக்கு பிறகும் கூட அந்த அடிமைத்தனத்தினுடைய விசுவாசம் போகாமல் இப்போ வரைக்கும் ஆங்கிலத்தை பிடித்து கொண்டு நாம் நிற்கிறோம். இதை வந்து தமிழ்நாடு ஒரு உதாரணமாக கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ்நாட்டை தாழ்த்தி தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் வந்து 27 மாநிலங்களில் ஹிந்தியையும் ஏற்றுக்கொண்டுள்ளன. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஹிந்தி வந்து மொழியாக அங்கீகரிக்கப்படவில்லை. ஆமாம், அங்கீகரிக்கப்படவில்லை. போட்டி போட முடியா? நீ நீ நினை அதே பஞ்ச் டைலாக் தான். நீ வந்து ஹிந்தியை திணித்து பார். ஒருத்தர் நாங்கள் எதை திணிப்போம் முடிவு செய்து கொள்கிறோம். இல்ல அதுதாங்க, இது வந்து சீண்டல் சாதாரண சீண்டல் கிடையாது. இவர் பேசியிருக்கிறது தொடர்ந்து நான் வந்து தமிழ் தேவாலத்தை முழுசாக பாடுவேன் பாதியாக பாடுவேன்னா ஒரு டைலாக் பேசிகிட்டு இருக்கார். அதெல்லாம் அப்புறம் அந்த பேச்சில் அவர் பேசிக்கக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான கருத்துக்கள். குறிப்பாக தமிழ்நாடு வந்து இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை துண்டிப்பதற்கான வேலையில் ஈடுபடுறாங்க அப்படிங்க போன்ற கருத்துக்களை வந்து ஒரு ஆளுநர் பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத அரசியல் கருத்துக்கள். ரோட்டில் போகிற தற்கூரி பேசிட்டு போனால் பிரச்சனை கிடையாது. அதுதான் தற்கூரி எவ்வளோ வார்த்தையும் பேசினா பிரச்சனை இல்லை. நீ வந்து தமிழ்நாடு அரசுகிட்ட வேலை பார்க்குற, காசு வாங்குற, மாசம் மதிப்பூதியம் வாங்கிக்கிற, நீ செலவு பண்ணுற டீக்கு அது கணக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் தமிழ்நாடு அரசு தான் காசு தருது. தமிழ்நாடு மக்களுடைய கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு பெயிண்ட் எல்லாம் மாத்தி பெயிண்ட்டுகள்லாம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் அடிச்சு கொடுத்தது. இப்போ வரைக்கும் நீ வந்து 2 ராஜ்பவன் முதலமைச்சருக்கு கூட வந்து அவர் சொந்த வீட்டில் தான் இருக்காரு. அவரு கூட வந்து அரசு வீட்டில் இல்லை. ஆனால் இவருக்கு வந்து 2 வீடு. ஏன்னா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு தமிழ்நாடு மக்கள் வந்து தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து துண்டிப்பதற்கு வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் போய் பேசுறதுங்கிறது எவ்வளவு தவறான விஷயம். ஏன்னா வந்து இவர் மேலே வழக்கு போட முடியாது, எந்த இதுவும் பண்ண முடியாது. ஜனாதிபதிக்கு உண்டான சட்ட பாதுகாப்பு இவருக்கு இருக்குங்கிறதுனால கீழ்த்தரமான ஒரு பேச்சுக்கு இவர் பேசுகிறாரு. இது இதுக்குரிய விலையை வந்து ஏற்கனவே வந்து தெரியும். 80 ஆண்டுகளாக இது தொடரும் போகிறது. இந்திய எதிர்ப்பு என்பது இவங்க வந்து எப்போ மரபணுவில் உள்ளது. 1936 வந்து வெள்ளக்காரன் கிளம்ப போகிறான்னு முடிவாயிருச்சுங்க. வெள்ளக்காரன் கிளம்ப போகிறான்னு முடிவானோடனே 36 இவங்க வந்து ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணதே இந்தியை இந்தியா முழுக்க கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரன் வச்ச கோரிக்கையை இந்தியாவுக்கு ஒரு பொதுமொழியை அறிவிங்கன்னு சொல்லி தான் இந்தியா அப்போ கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போதே 38 இங்கே மொழிப்போர் வந்துடுது. 10 ஆண்டுகளில் நாங்கள் போகிறோம், அவங்க போகிறாங்க, அடுத்த 10 ஆண்டுகளில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை மாற்றி விட தயாராகிட்டாங்கன்னு தெரிய வரவும் பார்ப்பனர்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து இந்தியா முழுவதும் இவர்களை ஆட்சி பண்ணுவதற்கு ஒரு பொதுமொழி இருந்தால் இந்தி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பாப்பானும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாப்பானுக்கும் பிரச்சனையே கிடையாது. அவன் ஈஸியாக கற்றுக்குவான். கற்றுக்கிட்டு ஏன்னா அதிகாரத்தில் தான் இருக்க போகிறான். அதில் நமக்கு ஒரு பொதுமொழியாக ஒரு ஒன்று வேண்டும்
அது வந்து தேவநாகரியில் சமஸ்கிருதத்தை ஒட்டியான இந்துஸ்தானிங்க கூடிய இந்தியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் கொண்டு வராங்க. மானமுள்ள இனத்தினர் வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து கடுமையான எதிர்ப்பு, பல மாநிலங்களில் எதிர்ப்பு இருந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்திய எதிர்ப்பு இல்லை, நாம் எதை வச்சு பெருமை பேசுகிறோம், நம்ம மொழியை வச்சு தான் பெருமை பேசுகிறோம், நம்ம மொழியை ஒரு இனமாக நம்ம கருதலாம். ஆமாம், அப்படி இருக்கிறப்போ இந்த பெருமையை வந்து குறைச்சிட்டா இதுக்கப்புறம் நமக்கு அடிமையாக தானே. கலை கலைஞர் சொன்னது வந்து மொழியை முன்வைத்து இனத்தை காப்பது, இனத்தை முன்வைத்து மொழியை காப்பது. ஆமாம், இதுதான் கொள்கை. இன்னொரு விஷயங்க, இந்தியா என்பது பல்வேறு நாடுகளுடைய கூட்டமைப்பு, இது ஒரு உபகண்டம். அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம். இந்த இந்தியாங்கிறது வந்து ஒரு உருவான இயற்கையாக அமைந்த, இல்ல இது இயற்கையாக அமைந்த நாடே கிடையாது இல்லையா. இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வர்த்தகத்துக்கு வரான், வர்த்தகத்துக்கு வந்தவன் அவனுடைய அரசாங்கத்தை உள்ள கொண்டு வரான், அவனுடைய அரசாங்கம் வந்து ஒரு நாடாக உருவாக்குது, இதை ஒரு காலனியாக உருவாக்குது. அந்த காலனியின் பெயர் வந்து இந்தியா. அந்த காலனியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் இருக்குது. அந்த பல்வேறு பகுதிகளும் வந்து தனித்த ஒரு மொழி, தனித்த கலாச்சாரம், பண்பு அடையாளத்தோட பண்பாட்டோடு இருக்குது. இது எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய ஒரே விஷயமா பார்த்திங்கன்னா சாதி தான் இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இணைப்புன்னு பார்த்திங்கன்னா சாதி மட்டும்தான் இருக்குது. அதை கட்டமைத்து அவன் வந்து ஒரு உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டான். மற்றபடி ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நாடு தான். இதையும் மீறி தான் வந்து நாம் வந்து இந்தியாங்கிற அமைப்பை ஏற்றுக்கொண்டு 62 நம்ம வந்து இந்தியாங்கிற அமைப்புக்கு, இன்னும் தமிழ்நாடை போன்ற தியாகம் செய்த மாநிலமே கிடையாது, தமிழ்நாட்டுக்கு போர் அபாயமே கிடையாது, தமிழ்நாடு எந்த நாட்டுடனும் எல்லையை பகிர்ந்து கொள்வதே கிடையாது. இருந்தாலும் கார்கில் போராக இருக்கட்டும், பாகிஸ்தானுடன் நடந்த போர்களாக இருக்கட்டும், சீனாவுடன் நடந்த போர்களாக இருக்கட்டும், பங்களாதேஷ் அந்த மீட்டு கொடுத்த போராக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தாலியை அவுத்து கொடுத்துருக்காங்க தமிழ் பெண்கள். தமிழ்நாடு 72 போரில் தமிழ்நாட்டு இல்லை தமிழ் 72 சரி 62 சரி, 72 வந்து கலைஞருடைய மனைவி வீதி வீதியாக போய் தயால் அம்மையார் வந்து மக்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்தாங்க. வளையல் அவிழ்த்து போட்ட பெண்கள் இருக்காங்க, தாலி அத்து கொடுத்த பெண்கள் இருக்காங்க. அப்படியேப்பட்ட மாநிலம் இது. கார்கில் போரில் கூட பார்த்திங்கன்னா இந்தியாவிலே மிக அதிகமான பணத்தை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கான ஒரு அந்த அர்ப்பணிப்பில் வந்து வேறு எவனையும் விட வந்து நம்ம வந்து குறைந்தவர்கள் கிடையாது. அப்படியான சூழலில் நீங்கள் எப்படி வந்து தமிழ்நாட்டை துண்டிப்பதற்கான வேலைகள் நடந்துருக்கு பேசுறது யாரு? யாரு பேசுறா? யாரு பேசுறது? ரவின்னு பேர் இருந்தாலே இஷ்டத்துக்கு பேசலாமா? இப்போ ரவி இந்த ஒரு இந்த மொட்டபா ராஜேந்திரன் ஒரு கேரக்டர் இருக்கும்ல, என்னது தனியா ஒரு கை வருதுன்னு இப்ப ரவி இப்படி பேசியிருக்கா. திமுக காரங்க வந்து எதிர்க்கிறோம், அதிமுக கூட பேர் சொல்லாதபடி புரட்சி தமிழர் எடப்பாடியார வந்து எதிர்த்திருச்சிருக்காரு. எவர் செய்திருந்தாலும் கண்டிக்க கூடியதுன்னு, எவர் தான் செஞ்சார சொல்லுடானா, சொல்ல சொல்றதுக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்குன்னு வைங்க. ஆனா இதுக்கு ஆதரவா யார் யார் பேசுறாங்க அப்படின்னா, இந்த உண்டியல் திருடன், அதுக்கப்புறம் இந்த மஞ்சப்படி கும்பல், இரும்பாவனம் கார்த்தி, சில நீலசங்கி கும்பல், நீலசங்கி கும்பல், அது என்னது தெல்லு தமிழ், தெல்லு தமிழ்னு மாத்தணுமா? தெல்லு தமிழ்னு மாத்தணும்னா மனோன்மணியின் சுந்தரனார் தான் மாத்தணும். அவரை தோண்டி எடுத்து எழுப்பி பண்ணிக்கோ. அப்புறம் இவன் இடும்பாவனம் கார்த்தி என்ன சொல்லியிருக்கான், அதான் அண்ணா திராவிட நாடு கொள்கையே கைவிட்டுட்டாரு, அப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டிருக்கான். பிரிவினவாத தடை சட்டமே அண்ணான்ற ஒருத்தருக்கு பயந்து, திமுகன்ற ஒரு கட்சிக்கு பயந்து கொண்டு வந்தது. உனக்கு வரலாறு தெரியலனா போய் படி, இல்ல சீமான் வந்து போறது எத்து அங்க வந்தாலும் ஒண்ணும் வராது. அதனால படி, படிச்சு தொலை சனியனே. பிரிவினைவாத சடை சட்டம் அண்ணா ஒருவரால் கொண்டு வரப்பட்டது. மாநில சுயாட்சி கொள்கையை அதற்கப்புறம் அண்ணா ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் கோரிக்கையை கைவிடுகிறோமே தவிர கோரிக்கைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. புரியுதா? அவர் வந்து மான தமிழன், மான திராவிடன். அவர் வந்து தனிநாடு கேட்டவரும், உங்க ஒண்ணனுக்கு துப்பு இருந்ததுன்னா தனிநாடு கேளு. இதுல இன்னொரு அடுத்து இந்த இவங்க எப்ப அடிக்கிறவங்க இந்த நாயில அப்புறம் பார்த்துக்கலாம். பாப்பாயன் குறிப்பாக அந்த உண்டியல், ஆமாம், இந்த உண்டியல் திருநர் மாதிரியான பாஜகவில் இருக்கக்கூடிய சங்கி பார்ப்பனர்கள் இந்த நேரத்தில் வந்து தெக்கனமும் அதில் சிறந்த தமிழர் தமிழ்கள் இல்லை, இப்படிதான் நம்ம பேச வைக்கணுங்கிறக்காக தான் அதுலேயும் பார்த்தா பேசுறேன். மலையாள பாப்பான், ஹிந்தி வேணும்னா பாப்பான் தான் சொல்றான், ஹிந்தி வேணும்னா பாப்பான் தான் சொல்றான், தமிழ் வேணும்னா பாப்பான் தான் சொல்றான். அதுதான் சொல்றேன், அவங்க வந்து தமிழ் திராவிட நாடு கிடையாது தமிழ்நாடு அப்படின்னா இருந்துட்டு போட்டு தமிழ்நாடுன்னு தெரியுதுல, அப்புறம் இந்திய அப்படின்னு கேப்போமா மாட்டோமா? ஏடா இவ்வளவு நாள் வரையும் தமிழகம்னு சொல்லணும்,
திராவிடர்ங்கிற சொல்லும் திராவிடம்ங்கிற அரசியலும் பார்ப்பன நீக்கம் செய்யப்பட்ட ஆரிய நீக்கம் செய்யப்பட்ட அரசியல் அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. தமிழர்னு சொன்னா அதுக்குள்ள பாப்பா வந்துருவான். நானும் தமிழ் பேசுறேன். நேத்து வந்துட்டான்ல, நேத்து பாப்பா இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் வேகமா வந்து தூக்கி போட்டுட்டு திராவிடர்னு சொன்னா நீ வர முடியாது, வரணும் உள்ள. உன்னைய தமிழர்னு ஒத்துக்கிறதுக்கு மொழி போதும், ஆனா உன்னுடைய கலாச்சாரம் வேற, என்னுடைய கலாச்சாரம் வேற. இப்ப நீங்க ஜெர்மன்ல வந்து ஹாலோகாஸ்டுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா ஐரோப்பா முழுக்க யூதர்களுடைய இதாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஜெர்மன் பகுதியில் இருக்கக்கூடிய யூதர்கள் அந்த பகுதி மொழியை பேசிகிட்டு இருந்தாங்க. ஸ்வீடனில் இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து அவர்களும் அங்கே அதிகாரமிக்க இடத்துல தான் இருந்தாங்க. போலந்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் அங்கேயும் அதிகாரமிக்க இடத்துல இருந்தாங்க. அதில் அந்தந்த மாநில அந்தந்த நாட்டினுடைய மொழியை தான் பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அவங்களுக்கான ஹீப்ரு மொழியை பேசிக்கல. அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களும் இது எங்கே இருந்தாலும் அவர்கள் வந்து இங்கே அதான் சொல்லுவார்ல, பெரியார் சொல்லுவார்ல, இங்கே நம்ம ஊரில் பாப்பானுக்கு தேல் கொட்டுச்சுன்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாப்பானுக்கு நெறிக்கட்டும்டா மாதிரில. அதுக்கான உண்மையான நிலைமை வந்து தான் இந்த விஷயம். ரவி வந்து பேசுகிறாருன்னா உடனே வந்து இவர்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் தமிழ் தமிழர் நாடு இது அப்படின்னா எங்களுக்கு தெரியாத தமிழர் நாடுன்னு ஊருக்கு பேர் வச்சவனே சுவைத்து கொண்டிருந்தவர் ஒருத்தர் இருந்தார்ல, பங்கு முத்தலீபு, அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்னன்னு கவர்னர் ரவி வந்து தமிழ் மீது பெரும் பாசம், அவரும் புது பரிசு பார்த்துட்டாரா? ஆமா, அவரும் புது பரிசு பார்த்து முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துட்டாரா? பெரும் தமிழ் மீது பெரும் பற்று கொண்டவர் கவர்னர் ரவிய வந்து அவருக்கு வந்து தமிழ் மீது மரியாதை இல்லைன்னு சொல்றதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு ஒரு ட்விட்டு போட்டு வச்சிருந்தாப்ல. வாயாடாது, அதுதான் நமக்கும் புரியல. அதாவது சவுக்கு கிட்ட இருந்து நீ வெளியில வந்துடு, நீயும் இன்னைக்கு கவர்னரை இது பண்ற, அவனும் சவுக்குவாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆமா, என்னன்னா கொண்டு வரைக்கும் அவருக்கு இருக்கிறது ஒரு. அடுத்ததான் இந்த ட்ரைப்ஸ்ல வந்து திருச்சி சூர்யா வந்து இருக்கு இருக்கே நீண்ட இருக்கே முழுசா இருக்கே அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சீமானின் விட்டுகள் இருப்பதா சொல்றாரு. கீரிக்க பாம்புக்கு சண்டை மாதிரி அவர் வந்து ரொம்ப நாளா காமிச்சிக்கினே இருக்கிறாரு. எடுத்து உடையானா விட மாட்டேன்றாப்ல. இப்போ போன வாரம் வந்து நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறேன், வா வா சன் டிவிக்காரா வா, என்னை இன்டர்வியூ எடுன்னா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ விட்டுக்கிட்டு இந்த மாதிரி அசிங்கமான சமாச்சாரங்கள் வந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்ற டவுட்டா இருக்கு. இல்லை இது இவங்களும் அவங்க அவங்க விட்டு கூட வந்து இல்லைனா கூட புதுசாக ஒன்று எடுப்போம் எடுப்போம் அன்னை மாதிரி அப்படின்னு சொல்லி எடுத்து கூட வந்து நான் எனக்கும் பிட்டு இருக்குது பாருங்க நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அது வந்து அதாவது ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறேன், கட்சி விட்டு போகிறது வந்து அது ஒரு ட்ரோல் ஆக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நானும் கட்சி விட்டு போகிறேன் நானும் கட்சி விட்டு போகிறேன்னு சொல்லி ஏமாந்தீங்களா இப்படிதான். அதே மாதிரி வந்து அடுத்து பிட்டு வீடியோ வரப்போகுது, நீ ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குற அதெல்லாம் மனுஷன் பாப்பானா? ரைட், ஓகே, மீண்டும் அடுத்த பூமரையில் சந்திப்போம். அது வரையிலும் ஆளுநருக்கு நன்றி, இது போன்று தொடர்ந்து பேசவும். அதாவது முதல்வர் இனிமேல இந்த மாதிரி பேசக்கூடாது, ஆளுநரை நீக்குங்க, ஆளுநரை வேற மாநிலத்துக்கு மாத்துங்க அப்படின்னா அதுக்கான உரிமை உங்களுக்கு இல்ல. ஆமா, ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, அவரே சிஎம்ஏ சொல்லியிருக்காரு, 2024 எலெக்ஷன் முடிஞ்சாலும் நீங்க மாறி மாத்திர வேண்டாம் பேசிக்கிறது மாத்த வேணாம் நீங்க சொன்னீங்க. 2024 சிஎம்ஐ இந்த மாதிரியான வரிகள் வர்றதுக்கு நீ எந்த சூழலையும் கவர்னர் ரவிய மாத்தும் சொல்லவே கூடாது. அவர் வந்து நாம வந்து சோனா தெளிச்சு தெளிவு வச்சு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான், நன்றி, வணக்கம், பை.